ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? ஜெய் சாய்ராம், ஜெய் ஜெயினேந்திர. வெல்கம் டு மை கோட்டாரிஸ் கிளப் சேனல். இன்றைக்கி வந்து நான் சமோசா பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன வேணும் ரெசிபி அது உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு நாம் வந்து ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு, அரை கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு அது தோல் உரித்து வச்சுருக்கிறேன். இது வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் முன்னாடி வச்சா அப்படி செஞ்சான்னா ஸ்டஃபிங்கு நல்லா வரும். அதனால் முதலே வேக வச்சுருக்கிறேன் நான். இப்போ வந்து இதுக்கு என்னென்ன வேணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூனு ஜீரகம் எடுத்துருக்கிறேன், காரிண்டர் பவுடரு, இது தனியா பவுடரு, தேவையான அளவு உப்பு, சில்லி பவுடர், ரோஸ்டட் ஜீரா பவுடர், ரா சால்ட்டு, கருப்பு உப்புன்னு சொல்லுவாங்க தமிழில் அது, கரம் மசாலா பவுடரு, ஆம்ச்சூர் பவுட்ரு, மேங்கோ பவுடருன்னு சொல்லுவாங்க இது. அப்புறம் இது மாவு பிணையிறதுக்கு அஜ்வாயின், கேரம் சீட்ஸ், இந்த ட்ரை பவுடர் எல்லாம் ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன் நான். எல்லாமே இது ஒரு டீஸ்பூன் தான். புதினா தழை கொஞ்சம் எடுத்துருக்கிறேன், கொத்தமல்லி தழை எடுத்துருக்கிறேன் கொஞ்சம். இது வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா 2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இது வந்து நம்ம ஸ்டஃபிங்க்கு எல்லாம் இதாகிடுச்சு. இப்போ வந்து மைதா மாவு எடுத்துருக்கிறேன் நான். மைதா மாவு வந்து 250 கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன். இது பிணையிறதுக்கு தண்ணி, எண்ணெய், கேரம் சீட்ஸ். இப்போ வந்து எப்படி பிணையிறதுன்னா பார்க்கலாம் வாங்க. இப்போ 250 கிராம்ஸ் மைதா மாவு எடுத்துருக்கிற ஒரு குண்டால், இது வந்து கேரம் சீட்ஸ், அஜ்வாயின் சொல்லுவாங்க, இது ஒரு டீஸ்பூன் போட போகிறேன். இது இஷ்டம் இருந்தால் போடுங்க, இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம். ஆனால் எல்லாம் போடுவோம். இதில் சில பேருக்கு பிடிக்காது இது. அப்போது தேவையான அளவு உப்பு, டூ டேபிள் ஸ்பூனு பிணையிறதுக்கு ஆயில், எண்ணெய், தண்ணி வந்து ஜாஸ்தி போடக்கூடாது இதுக்கு. பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். ஜாஸ்தி போட்டிங்க பூரி மாவு மாதிரி கொஞ்சம் டைட்டாக தான் பிணியணும். சில பேருக்கு மைதா மாவு பிடிக்கலன்னா பாதி கோதுமை மாவு பாதி மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். மைதா மாவில் டேஸ்ட் நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா நீட்டாக கட்டியாக பிணைஞ்சி வச்சு பாருங்க. இப்போ வந்து இது 15-20 மினிட்ஸ் வந்து ஒரு துணி, ஈர துணி மூடி வச்சு வச்சிடலாம். இது ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஏன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் இப்படி வச்சிருக்கிறேன், உங்கள் வீட்டில் இருக்கிற கடாயில் பண்ணலாம். ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இதில். ஜீரகம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. எண்ணெய் சூடாகட்டேன். இப்போ ஸ்டவ் வந்து ஸ்லோவில் வச்சுக்கலாம், ஹை வேண்டாம் ஃப்ளேமு. கரம் மசாலா பவுடர், சில்லி பவுடர், ஜீரா பவுடர், தனியா பவுடர்,
கருப்பு உப்பு ஆம்சூர் பவுடர் இஞ்சி பூண்டு இப்படி ஸ்லோவில் வச்சு அந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்பாஷ் பண்ண பொட்டேட்டோ போட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொத்தமல்லி புதினா தேவையான அளவு உப்பு கருப்பு உப்புல உப்பு இருக்கு அதனால தேவையான பார்த்து போட்டுக்கங்க. சமோசா ஃபில்லிங்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சமோசா எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். வாங்க காமிக்கிறேன். இப்படி ட்ரையாக இருக்கணும் ஃபில்லிங் வந்து. இப்போ ஃபில்லிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிணைஞ்சது மாவு இப்படி 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்படி நல்லா இது கொஞ்சம் இப்படி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் இவ்வளோ எடுத்துட்டு மாவு ரொம்ப தின்ன தேய்க்க வேண்டாம். ரொம்ப தின்னன்னு ஸ்டஃபிங் உள்ளே அப்புறம் இருக்கிறனால வெளியில் வந்துடு எண்ணெயிலிருந்தா. கத்தி எடுத்துட்டு பாதி கட் பண்ணிக்கலாம். இதில் சமோசா ஷேப்பில் இது கொஞ்சம் சின்னதாக பண்ணிருக்கிறேன் அதனால் கையிலேருந்து போடுறேன்.
இப்படி ஒட்டி வெச்சிட்டீங்கன்னா இது நல்லா ஓட்டிடு. எண்ணெய் இங்கே வச்சிருக்கிற காயறதுக்கு சமோசா எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு வீட்டில் செய்யறதுனாலே ரொம்ப பெருசு பெருசு செய்யல. எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம போடல சமோசா இதில். நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு நம்ம சமோசா வந்து பாருங்க. நம்ம சமோசா எல்லாமே அப்படி பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது கூட சட்னி ஆர் சாஸ் எப்படி சாப்பிட்றதுன்னு இது கூட காம்பினேஷன். நம்ம சமோசா வந்து ரெடி ஆயிடுச்சு. கிறிஸ்பி ஆலூ சமோசா வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொத்தமல்லி சட்னி, கொத்தமல்லி புதினா சட்னி, டமேட்டோ சாஸோட இது சர்வ் பண்ணலாம். அப்புறம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சுருக்கிறேன், ஈஸியாக மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்குறேன். நீங்களும் இது செஞ்சுட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்போ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.